வணக்கம். க்ரூட் ஆயில்ல 1 மினிட் சார்ட் பாக்குறோம். இன்னைக்கு டே May 25. இந்த சார்ட்ல லைவ் மார்க்கெட்ல கால்ஸ் வரும். நமக்கு இப்ப பாருங்க, செல் கால்ல இருந்து பை கால் வந்து சேஞ்ச் ஆகுது. கால் சேஞ்ச் ஆகுறதுனால நமக்கு கேண்டில் கலரை மாத்திட்டு என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் 1 and 2 ஸ்டாப் லாஸ் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கால் பாத்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்ல நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப டைம் பாத்தீங்கன்னா 12:15. ஏன் இந்த 12 o'clock மார்க்கெட் பாக்குறோம்னா, எவ்ரிடே நம்ம வீடியோஸ் பாக்குறவங்களுக்கு தெரியும், நம்ம எப்பவுமே க்ரூட் ஆயில் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட் தான் ரொம்ப மெயினா ஃபோக்கஸ் பண்றோம். மார்னிங் மார்க்கெட் பெரிய மூவ்மெண்ட் இருக்காது, வாலட்டைல் இருக்காது. ஆஃப்டர்நூன் மார்க்கெட்ல வாலட்டைல் மூவ்மெண்ட் வால்யூம் இதெல்லாமே ஓரளவுக்கு செட்டில்ட் ஆயிருக்கும். இந்த டைத்துல நம்ம எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணாலும் மேக்ஸிமம் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நம்ம எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிஃபர் பண்ணுற டைமிங் வந்து கமாடிட்டி குரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆஃப்டர்நூன் மார்க்கெட். ஸோ அதனால இப்போ பார்க்குறோம். இதில் ஒரு பைக்கால் ஜெனரேட் ஆயிருக்கு. பைக்கால்ன்றனால கிரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. 8594 தான் என்ட்ரி பாயிண்ட். அந்த கேண்டில் வந்து ஸ்ட்ரெயிட் ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல, அதான் என்ட்ரி பாயிண்ட்க்குரிய லைன். மேலே இருக்க கிரீன் கலர் லைன்ஸ் தான் டார்கெட் லைன், அதை பிரேக் அவுட் பண்ண தான் பார்க்கணும். தாண்டி மேலே போகுதா இல்லை கீழே இருக்க ரெட் கலர் லைன் லாஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன், அதை தாண்டி கீழே போகுதா அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சார்ட் ஒவ்வொரு நாளும் அதுவே கேண்டில் மூமெண்ட் அனலைஸ் பண்ணி கால்ஸ் வந்து கொடுக்கும். உங்களுடைய வேலை வீடியோ பார்க்குற மாதிரி சார்ட்டை பார்ப்பீங்க, சார்ட்டில் வர கால்ஸை பார்த்து ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிளான சார்ட் தான், யார் வேணாலும் பார்த்தோன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரியும் ஈஸியாக தான் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுடைய வேலைன்னு ஒன்றுமே இருக்காது, நீங்கள் சும்மா டெய்லி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருப்பீங்க. அந்த டைம் வந்தோன்னே நமக்கு அந்த என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கல, நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு உங்களுடைய புரோக்கர் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு வந்திருக்க அந்த பைக்கால் எப்படி ஒர்க் அவுட்டான்றதை பார்க்கலாம். பைக்கால் ஜெனரேட் ஆகி இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. மார்க்கெட் இப்போ 8610 ரேஞ்ச் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. 19 பாயிண்ட் கிட்டக்கு இப்போ போயிருச்சு. ஸோ இன்னும் ஒரு 1 or 2 பாயிண்ட்ஸ் மேலே பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் அலர்ட் பிரேக் அவுட் ஆகும். ஸோ இந்த சார்ட்டில் வர கால்ஸை பார்த்தும் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், இல்லை நிறைய பேர் உங்களுக்கு ஆல்ரெடி ஓனாகவே தெரியும் இப்போ மார்க்கெட் நல்ல புல்லிஷில் இருக்குது பீரிஷில் இருக்குன்னு, பட் என்ட்ரி எங்கே எடுக்கிறேன்ற கன்ஃபியூஷன் இருக்கும், உங்களுடைய ஓன் ஸ்ட்ராட்டஜி இதில் அப்ளை பண்ணி பார்க்கணும்னு நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இதை ஒரு சப்போர்ட்டிங் டூலாக பயன்படுத்தி ட்ரெண்ட் மாறுறதை தெரிஞ்சோன்னே இதை வச்சு நீங்கள் உங்களுடைய ஓன் ட்ரேடாகவும் பயன்படுத்திக்கலாம். லைவ் மார்க்கெட்டில் இதை நீங்கள் ஒரு சப்போர்ட்டிங் டூலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணியும் இதில் வர கால்ஸை பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனால பண்ணலாம், இல்லை உங்களுடைய ஓன் கால்ஸ் வச்சு அப்ளை பண்ணி, இல்லை நீங்கள் ஒரு 30 பாயிண்ட் எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் உங்களுடைய கால்ஸ் படி இது 30 பாயிண்ட் போகும்னு நினச்சிங்கனாலும் அதை வச்சுட்டு நீங்கள் ஓன் ட்ரேட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இப்போதைக்கு 5 மினிட்ஸில் நமக்கு ஒரு 20 பாயிண்ட்டுக்கு மேலே மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு, 21 பாயிண்ட். ஸோ இன்னும் ஒரு 1 பாயிண்ட் கிடச்சா ஃபர்ஸ்ட் டார்கெட் பிரேக் அவுட் ஆகும். பைக்கால் ஜெனரேட் ஆகிட்டு 13 மினிட்ஸ் கழிச்சு இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் கொடுக்குது. 8620 ரேஞ்ச் வரைக்கும் போயிருக்கு. இந்த சார்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் கால்ஸ் தரும், அந்த கால்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.